ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் சட்டி. மீன் சட்டினா என்னென்னா, இவங்க வந்து ஒரு சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, லைக் வந்து அந்த சட்டியில் மண்பானை சட்டியில் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸே வந்து வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. இன்னும் நான் பிரிக்கலை, அந்த நான் அன்பாக்ஸையும் நான் அப்படியே அப்படி கண்டினியூஸாக பண்ணுறேன் அப்படியே. ஸோ இதில் மெயினாக அவங்க போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள், த மோத் வாட்ரிங் மீன் குழம்பு. இருக்குமா பார்க்கலாம், இருக்குமான்னு தெரில. இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க, லைக் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த சட்டி மேக்கிங் ப்ராசஸிங் போட்டு, லைக் வந்து நம்ம அந்த ஆத்தென்டிக்காக அந்த கிராமத்துலலாம் அந்த சட்டி எப்படி அந்த மண்பானை சட்டி மேக் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு இதுவாக போட்டிருக்காங்க. நான் அது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ அது வந்து ஒரு 14 ஸ்டெப் மாதிரி போட்டிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை, சாப்பிட்றதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த சட்டியை தான் வந்து அவங்க ரொம்ப ஹைலைட்டாக பண்ணி பேசியிருக்காங்க. பட் ஓகே, நைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இவங்க என்ன இந்த பாக்ஸில் வச்சுருக்காங்கன்னா, வித்து விட்டாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, லைக் வணக்கம் போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார், அது அவங்களோட ஒரு க்ரீட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு க்ரீட்டிங் மாதிரி. ஸோ இது சும்மா ஒரு க்ரீட்டிங், லைக் வந்து அவங்க போட்ட அண்ட் அது எப்படி இருந்தது, இது 25 இயர்ஸ் ஓல்டு ஃபேமிலி ஸ்ட்ரீமிங் ஓ நல்லாயிருக்கு. இது நான் உங்களுக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு இது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாயில் பண்ணி ஒரு ஃபாயில் பண்ணி ஒரு மண் சட்டி இருக்குது உள்ள, அதாவது ஃபாயில் போட்டு மூடியிருக்காங்க. ஸோ இது ஒன்று கிளியராக இருக்குல்ல, அது பிரிக்க முடியல. இந்த பாக்ஸே உடச்சிடலான் இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சட்டி எடுக்கும்போது சட்டி சுட்டதடா கை விட்டதடா விழுந்துருச்சுன்னு வைங்க, சோழி முடிஞ்சு போவோம். ஓகே, டப்பாவை பிரித்து விட்டு, ஓகே இதுதான்ப்பா சட்டி, கொதிக்குது. ஐயோ, இப்போ எவ்வளோ நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, பட் கொதிக்குது. இவங்க வந்து லைக் இதில் வந்து நிறையா குடி குடி டப்பாவாக இருக்குது, நான் ஃபுல்லாகவே பாக்ஸை வந்து பிச்சிடுறேன். அதுதான்ப்பா, இப்படி தான்ப்பா. ஸோ இது வந்து மீன் குழம்பு சட்டி, இது இதை நான் இப்படி ஓரமாக வச்சிட்றேன். ஸோ இதில் இந்த பாக்ஸில் என்னென்னா மீன் குழம்பு சட்டின்னு சொல்லிவிட்டு லைக் என்னமோ ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா பிராண்ட் நல்லா பிராண்டிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓ இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்வீட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஸ்வீட்டாக ஏதோ ஸ்வீட் பீடா ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று அனுப்பியிருக்காங்க, நல்லா இருக்குது ஆக்சுவலி. அண்ட் தென் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா டீசெண்டாக இருக்குது பேக்கிங்கே பார்க்கும்போது. மூணு பேர் சாப்பிடலான்னு நினைக்கிறேன், அதனால தான் மூணு போட்டிருக்காங்க. ஸோ அனதர் பேக் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இதில் மொத்தம் 5 பேக் இருந்தது, லைக் இந்த மாதிரி குட்டி குட்டியாக 5 பேக் இருந்தது. வா வர்றேவா வர்றேவா, அப்படியே கோல்டு திறக்கும்போது கூட இவ்வளோ ஆசையாக இருக்காதுங்க. இந்த வஞ்சிரம் ஃப்ரையை திறக்கும்போது ஆஹாஹா, வேற லெவல். அவ்வளோதான், இது வஞ்சிரம் ஃப்ரை ஒன்று இருக்கு. வஞ்சிரம் ஃப்ரை எப்படிக்கா ஓரமாக வச்சிடறேன். ஸோ வந்து இதில் 5 பாக்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு தான் கொடுத்துருக்காங்க, இதில் ஒயிட் ரைஸு. இது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது, இது ரசம் ஆக்சுவலி, ஒரு நல்ல ஒரு நம்ம இந்த சாய் வாலாலெலாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாக்ஸாக இருக்குது. அது வந்து பாக்ஸாக இருக்கும், இது வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓ, ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பூன் இது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நான் இந்த மீன் குழம்பு சட்டி இதை பிரித்து பார்க்கணும்ல இப்போ. ஸோ இந்த மீன் குழம்பு சட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் பேப்பரில் இங்கே மூக்கில் ஒட்டிச்சு. இதை கூட மேபி சட்டி நிற்காதுன்றதுக்காக அப்படி போட்டிருக்காங்களா, நல்ல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு
சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் பேக்கிங். வர்றேன் இந்த ஃபாயில் போட்டு அந்த மண் சட்டியில் அவங்க பேக் பண்ணனால தான் அந்த சூடு அப்படியே இருக்கு. இன்னும் அப்படி அந்த சூடு தெரியுது எனக்கு. என்ன மீனுன்னு தெரியல. இது லைக் வந்து வஞ்சரம் தான். செம பெரிய பெரிய பீஸ் வஞ்சரம் போட்டிருக்காங்க. வஞ்சரம் மண்டை ஒரு ஒர்த்தான குழம்பு தான் இது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா 999 கொடுக்குறாங்க. இது 999 வந்து பார்த்தோன்னா ஒரு வறுத்த மீன் எவ்வளோ இருக்குன்னா 1, 2, 3, 4 பீசஸ் ஆஃப் வறுத்த மீன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருக்குது, 3 பேக் இது இருக்குது, ஸ்வீட் இருக்குது, ரசம் இருக்குது. ஏன்னா இது 3 பேர் சாப்பிட முடியுமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு நார்மலான என்ன மாதிரியாலாம் இந்த 3 பத்தாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். சரி ஓகே, ரொம்ப ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாரம்பரிய முறையிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் என்னடா எல்லா வீடியோலையும் டிஃபால்ட்டாக இது பண்ணுறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சும்மா நம்ம அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை கழுவி கூட இப்போல்லாம் கை கழுவி கூட நம்மளாம் சாப்பிட மாட்டோம். அப்போல்லாம் பாருங்கள், சூப்பராக கை கழுவிட்டு வாழை இலையை கழுவிட்டு நம்ம பேப்பரு ஃபாயிலு இதெல்லாம் வந்து கழுவாமே சாப்பிட்றோம். பட் ஆனால் இந்த வாழை இலைக்கு இவ்வளோ கழுவி பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பட் ஆனால் இது இது கழுவி சாப்பிடும்போது லைக் அந்த மனம் சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லாரி தண்ணியை ஊற்றிட்டேனா சோழி முடிச்சு. இப்போ தான் பாருங்கள் வாழை இலை பார்க்க முடியாது, அப்படியே படுத்துங்களாம் போல் இருக்குது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு வஞ்சரம் மீனை எடுத்து வச்சிருவோம். அதை அப்படிக்கா போட்டலாம். அப்புறம் ஸ்வீட்டை எடுத்து வைத்து விடுவோம். ஸ்வீட் நல்லா பீடா ஸ்மெல் அடிக்குதுப்பா, சூப்பராக இருக்குது. ரெண்டு மட்டும் வைக்கிறேன், ரெண்டு இருக்கட்டும் இல்லையா. அண்ட் தென் சாப்பாடு. கரண்டிலாம் எதுக்கு, சாதம் தான் கொஞ்சம் ஓகே. மீன் குழம்புக்கு ஒரு மாதிரி குறைவாக சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க. பட் நைஸ், நைஸ் வான். அப்போ இது கண்டிப்பாக சாப்பிட முடியாதுப்போ, அது ஒரு ஆளாலாம் இது சாப்பிட்லாம். 3 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ எப்படி பண்ணுறது, ஒரு மாதிரி டம்ப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை ஓரமாக வச்சுருவோம். மீன் குழம்பு எடுத்து ஒரு கலக் 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 பண்ணி ஊற்றிடலாமா. சட்டியை வெளியே எடுத்துடுறோம். நான் தான் முத ஆளாக சட்டியை வாழை இலையில் வச்சு சாப்பிட்ற ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது தெரியுதா. ஸோ வந்து இப்போது இது லைட்டாக ஒரு கலக் கலக்கிட்டு இந்த கரண்டியில் ஊற்றினா என்றைக்கு ஊற்றுறது. சரி பீஸ் மட்டும் எடுத்துக்குவோம், இதை அப்படியே ஊற்றிடலாம். ஓகே, ஒரு குழம்பு மீன் சாப்பிடலாமா, வாங்க. சிந்து கீழே அவங்க அதை வேற மவுத் வாட்டரிங் மீன் குழம்பு வேறு போட்டாங்களா, கசியும் போதே அப்படியே ஆகுது வாய். நீங்கள் சூவே பண்ண தேவை, அப்படியே அப்படியே உள்ளே போகுது, அப்படியே வலிக்கிட்டு. வஞ்சரம் ஃப்ரை பிச்சு காட்டுறேன். அப்படியே அப்படியே கலண்டு உழுவுது அப்படியே. ஸோ
ஸோ வந்து மீனை பிச்சு கொஞ்சம் போட்டு மஞ்சள் மீன் வேற லெவல் பண்ணுறாங்க, வேற லெவல். அப்பா ஆனால் காரமாக இருக்கு. பெரிய ஆள் நல்லா சாப்பிடலாம், வறுத்த மீன் கொடுக்கலாம், பட் ஆனால் இந்த குழம்பு மீன் தான் வந்து, சாரி குழம்பு மீன் குழம்பு தான் வந்து ரொம்ப எனக்கு காரமாக ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதோட ரேட் வந்து 999. அவ்வளோதான்ப்பா, சட்டி மீன்கள் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல்லை தட்டி விட்ருங்க, ஷேர் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். அதை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. சரி நான் அப்படியே ஸ்லோவாக சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. பேக்கிங் சூப்பராக இருக்குது, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் நான் சாப்பிடுவா சொல்லல. வா, வேற லெவல் ஸ்வீட்டு. பீடா டைப்பில் இருக்குது, சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது, ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு அது. அவ்வளோதாங்க, மூணு ரைஸ் பாக்ஸ் வருது, ஒரு வறுத்தம் மீன் நாலு, ஒரு பாக்ஸில் நாலு வருது, ஒரு பெரிய சட்டி மீன் குழம்பு வருது, அப்புறம் ரசம் வருது. ரசம் வந்து இந்த பேக்கில் வருது. ரசம் ஊற்றி சாப்பிடலாமா? நல்லா சீரகம்லாம் போட்டு நல்லா வீட்டில் வைக்கிற ரசம் மாதிரி இருக்கு. நைஸ். இந்த வறுத்த ஃப்ரைக்கும் மீன் குழம்பும், இப்போ வறுத்த ஃப்ரையும் ரசமும் சூப்பராக இருக்குது, அந்த காம்பினேஷன் சிங்க் ஆகுது. நைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.